வணக்கம் தமிழ் நண்பர்களே. 90% நண்பர்கள் என்கிட்ட சொல்கிற ப்ராப்ளம் என்னென்னா, என்னோடய மொபைல் சரியாக சார்ஜ் நிற்கிறது இல்லை, அதனால் வெளியூர்களுக்கு போகும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது தான். சரி, இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணலாம்? முதலாவது, நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெண்டாவது, இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நாம் பொதுவாக நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனை 0% பேட்டரி வர வரை யூஸ் பண்ணிவிட்டு நைட் ஃபுல்லாக சார்ஜ் போட்டு தூங்கிடுவோம். ஆனால் மொபைல்களில் வர லித்தியம் பேட்டரியை ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் பண்ணுறதும் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதும் பேட்டரிக்கு கொஞ்சம் கூட நல்லதில்லை. சீக்கிரமாக பேட்டரி வீணாகிறதுக்கு இது ஒரு காரணம். உங்கள் பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு 40%லேருந்து 80% வரையும் மட்டுமே சார்ஜ் பண்ணுங்கள். அதாவது 40%க்கு கீழே இறங்கிடாமையும் அதே நேரத்தில் 80%க்கு மேலே ஏறிடவும் வேணாம். இந்த மெத்தடில் நீங்கள் சார்ஜ் பண்ணுறதன் மூலமாக உங்களோட பேட்டரியோட ஆயுட் காலத்தை நீங்கள் அதிகரிக்கலாம். உங்கள் மொபைல் ஃபோனோட கொடுக்கப்பட்ட சார்ஜரை கரெக்டாக பயன்படுத்துங்க. வேறு எந்த சார்ஜரையும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இதன் மூலமாக உங்களோட பேட்டரிக்கு அதிக வோல்டேஜ் வந்து அது ஹீட் ஆகிறத தடுக்கலாம். உங்கள் ஃபோனுக்கு நீங்கள் ஒயர்லெஸ் சார்ஜர் யூஸ் பண்ணிங்கன்னா அதிக நேரம் அதில் சார்ஜ் போடுறத தவிருங்க. அதே நேரத்தில் அதிக தடவையும் அதில் சார்ஜ் போடாதீங்க. லித்தியம் பேட்டரியை பொறுத்தளவில் எந்தளவுக்கு அதிகமாக ஹீட் ஆகுதோ அந்தளவுக்கு சீக்கிரமாக வீணாக போயிடும். அதனால் உங்களோட பேட்டரி அதிகமாக ஹீட் ஆகாமல் தவிர்த்துருங்க. உங்களோட ஃபோனில் இருக்கிற சார்ஜிங் போர்ட், சார்ஜர் பின் இது எல்லாத்தையும் க்ளீனாக வச்சுக்கோங்க. சார்ஜர் போர்ட்டில் அழுக்கு தூசி இருந்தால் சரியாக சார்ஜ் ஏறாது, சீக்கிரம் டிஸ்சார்ஜ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு உங்களோட சார்ஜிங் போர்ட்ஸை தெளிவாக வச்சுருங்க. உங்களோட மொபைலுக்கு சார்ஜர், யூஎஸ்பி கேபிள்னு நீங்கள் எது வாங்கினாலும் பிராண்டடாக பார்த்து வாங்குங்க, ஒரிஜினலாக பார்த்து வாங்குங்க. இப்படி வாங்குறதின் மூலமாக ஃபோன் ஓவர் ஹீட்டிங் ஆகிறத தடுக்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பின்பற்றதன் மூலமாக உங்களோட பேட்டரி லைஃபை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏற்கனவே பழுதான பேட்டரிகளுக்கு இது கண்டிப்பாக பொருந்தாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கேள்வி மற்றும் சந்தேகங்களை #TT அப்படிங்கிற #TT மூலமாக ட்விட்டரில் நீங்கள் கேட்கலாம். நம்ம சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஜம்சத்தோஸ் ஃபார் தமிழ் டுடே.